ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ போடல. ஓகே, அது போடலினாலும் பரவாயில்ல. அதுக்கு பதிலாக மொத்தமாக சேர்த்து தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெர்னா ஃப்ரீ ஃபயரோட ஆனிவர்சரி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டும் வரப்போகுது. பல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. அந்த மொத்த அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எலைட் பாஸ் 14th சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஃபேக்குன்ட்டும் சொல்லியிருப்பேன். ஓகே, அதோட எலைட் பாஸ் 14 பற்றி தான் இந்த இதுலேயும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் புதுசாக ஒரு பெட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பெட்டு வந்து பாண்டா கரடி குட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இபி வந்து நம்மளுக்கு அதிகமாக்குமா? ஓகே, அதை பற்றியும் பார்த்துடலாம். இப்போ வந்து எலைட் பாஸ் 14 ஃபீமேல் பண்டல் தான் இது. பார்த்தீங்க, செம்மையாக வெறித்தனமாக தான் இருக்குது. அப்படியே மஞ்சள் கலரில் அப்படியே மினுக்க வைக்கிற அப்படியே எல்லோவும் ஒயிட்டும் சேர்ந்தமாரி செம்மையாக தான் இருக்குது. ஓகே, மேல் ஃபீமேல் பண்டல் பார்த்தாச்சு. அடுத்து மேல் பண்டலும் பார்க்கணுமா இல்லையா? அந்த மேல் பண்டலும் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் மேல் பண்டில், இதுவும் செம்மையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடுக்கு வந்து 20 டைமண்ட் ஆகிட்டாங்க. 40 ஆடு பார்த்தா 20 டைமண்டு. நம்ம வந்து ஈஸியாக எலைட் பாஸ் போட்டுடலாம். அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எலைட் பாஸில் வந்து டைமண்ட் அதிகம் பண்ணும் அப்படின்ட்டு வேறு சொல்கிறாங்களாம். அது எந்த எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரில. ஓகே, அந்த புதுசாக அடுத்து ஒரு கேரக்டர் கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு பேக்கு. அந்த கேரக்டரோட இதுவும் இந்த வீடியோவில் வந்து அந்த கிளிப்பில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது வந்து பேக்கு. இந்த பேக் வந்து அவனோட வீடியோ எப்படி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து போட்டோம், வேறு வழி இல்லை. ஓகே, எனக்கு வந்து இதான் கிடச்சிது. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த மேல் பண்டல், இதுதான் அந்த புது கேரக்டரு. செம்மையாக வேறு லெவலில் இருக்கான். இப்போ ஓங்காங் கேரக்டர் எப்படி புதறமாரி ஒரு இடத்துல படுத்துக்கலாமோ அதேமாரி இவன் வந்து சுட்டா சைலன்ஸை சுடுற மாரி இருக்கும். எனிமி எங்கே இருக்கான்ட்டு காட்டாது இவன் சுட்டா மட்டும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு தான். பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்கான். ஆள் மொட்டை போட்டு அந்தமாரி இருக்கிறான் பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்கான்னு. கொஞ்சம் வயசான மாரி இருக்கான். துப்பாக்கிலாம் கையில் விட்டுக்கிட்டு விசிறான். வேறு லெவலில் இருக்குதான். ஆகா, செம்மையாக பண்டல் வேறு லெவல் இருக்குது. பண்டலும் செம்மையாக இருக்குது. ஓகே, வேறு லெவல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டலும் அப்படியே அட்டாச்சில் வரும். அதையும் பார்த்துருங்க. இதோ ஃபீமேல் பண்டல். ஃபீமேல் பண்டல் வந்து சொல்லிக்கிற மாரி இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டு ராயில் வந்து இன்னும் 7 நாளில் வந்து புதுசாக வரப்போகுது. அதே இது எல்லாமே இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. வேறு லெவலில் இருக்கப்போகுது. எல்லாம் யாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் எல்லாமே உங்களுக்கு புரியும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாமல் கூட போகலாம். ஓகே, ஃபீமேல் பண்டலும் ஓரளவு செம்மையாக தான் இருக்குது. ஃபீமேல் பண்டலுக்கு அப்புறம் நிறையா இன்னும் அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்ஸையும் அப்படியே கூடவே பார்த்துருங்க. ஓகே, இதுதான் அந்த அநேகமாக அடுத்த எலைட் பாஸோட சிம்பிள் வந்து இதான் நினைக்கிறேன். பாண்டா கரடியோட அந்த கால் தடம் சிம்பிள். ஓகே, அந்த கரடி வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இபி ஏற்றி கொடுக்குமா? செம்ம மாசு. ஆனால் சில பேர் வந்து இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்கில் தான் வச்சுக்கலாம், இப்போ வந்து 4 ஸ்கில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வால் போடுறோம்ல, அந்த வால் கொதில் புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் செம்மையாக மாசாக இருக்குது. ஓகே, எனக்கு வந்து இதோட வீடியோ கிடைக்கல, ஃபோட்டோ மட்டும்தான் கிடச்சிது. வீடியோ கிடச்சா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த இது வரைக்கும் பார்த்தது இல்லாமல் வேறு லெவல் செம்மையாக இருக்குது. அடுத்த 5 நிமிஷமும் உங்களுக்கு போகிறதே தெரியாது. செம்மையாக மாசாக கெத்தாக இருக்க போது. இதை வந்து ஃபீமேலுக்கு வந்து ஒரு நியூ பண்டல். நம்ம வந்து நார்மலாக மேலுக்கான அந்த ஜெயில் கைதி மாரி ஒரு ட்ரெஸ் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபீமேலுக்கும் இந்த ட்ரெஸ் விட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட்டும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கான இது வந்து இந்த உள்ளார அந்த பாக்ஸ் உள்ளெல்லாம் இருக்கும். இது டைமண்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாரி மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படி தான் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சது 4 பேர்த்துக்கு சொல்லணுமா இல்லையா? நம்மளுக்கு இருக்கிறது 100 சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போடுறது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் வந்து ஃப்ரீ ஃபயர் இப்படி தான் இருக்க போது. செம்மையாக மாசாக கெத்தாக இருக்குது பாருங்கள். போடுறப்பே ஏகே MP40 இந்த கன்ஸ் M4A1 ஓகே செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்டில் சவுண்டு கொஞ்சம் வரும், கொஞ்சம் மன்னிச்சிங்க, என்னால் வேறு மாரி போட வைக்கல. சவுண்டு சுற்றியும் இருக்குது ஓகே. அடுத்த நாள் வந்து அட்வான்ஸ் சர்வர்ன்ட்டு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வர போகிறாங்க. அது இன்னும் நம்ம இந்தியா சர்வருக்கு கொண்டு வரல, வேறு சர்வருக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து பக் இருக்குதா, வேறு ஏதாவது ட்ரிக் இருக்குதான்னு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. யாராவது இந்தமாரி பண்ணாங்கன்னா உடனே அது வந்து காட்டி கொடுத்துருவோம். இதுக்குள்ளே விளாண்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும், அவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும். இந்த கேமில் இந்தமாரி பக் இருக்குது, இந்தமாரிலாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாரி அவங்க வந்து பக்குந்தா அந்த பக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பக் இல்லாமல் நம்மளுக்கு கொண்டு வர்றாங்க. அடுத்து வந்து இந்த ரீநேம் கார்டு வந்து 99 டைமண்டு கொண்டு வர்றாங்க. இது வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இந்த கைடு குவிஸ்டன் சொல்லிட்டு அந்த இதுலேயே நம்மளுக்கு 39 டைமண்டுக்கு கிடைக்கிது. என்ன பார்த்தா அது வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது, அதையும் பார்த்துடலாம் ஓகே. அடுத்து வந்து இதுதான் அந்த பண்டலோட ஃபுல் இது. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பேண்டா சிம்பிள் ஒன்று இருக்குது. ரெண்டுமே கெத்தாக செம்மையாக தான் இருக்குது. இது ரெண்டும் தான் அதோடய இது ஓகே. அடுத்து வந்து கோல்டு டைமண்ட் ராயில் அப்புறம் வெப்பன் ராயில் அந்த ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு இது இருக்குது. வெப்பன் ராயலோட ஒரு கிளிப்பும் அப்புறம் டைமண்ட் ராயலில் இருக்கிற அந்த கேரக்டரோட கிளிப்பும் அந்த ரெண்டுமே வச்சுருக்கிறேன். அதுவும் பின்னாடி வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படினா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து வந்து மிஸ்ட்ரி ஷாப் ரொம்ப நாளாக வராமல் நம்மளை கடுப்பாக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து 90% டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு வருது. இந்த ஐஸ்மேன் கேரக்டர் இடையில வந்து வர்றாங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டுருந்தானுங்க, ஆனால் ஒன்றும் கொண்டு வரல. இப்போ வந்து கொண்டு வந்திருக்கானோ 4.1. அது மட்டும் இல்லாமல் அந்த இது வந்து மிஸ்ட்ரி ஷாப் முடிஞ்சோடனே அதை ஸ்டோருக்கும் கொண்டு வரானுங்க, அதான் வேறு லெவலு ஓகே. அதையும் பார்த்துடலாம். இதோ பாருங்கள் ஸ்டோருக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. நம்மளால் மிஸ்ட்ரி ஷாப்பில் வாங்க முடியினாலும் இதில் வாங்கிக்கலாம். வேறு லெவலுக்கு கெத்து மாசம்தான் சொல்லணும் ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் இப்போ வந்து இதில் லக்கி ராயல்கிட்ட போயிட்டு அந்த வெப்பன் ராயல் அதை பற்றிலாம் கொஞ்சோண்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எதுக்கும் ஒரு வாட்டி உங்களுக்காக நான் சொல்கிறேன். UMP மோஸ்ட்லி எல்லாம் MP40 தான் யூஸ் பண்ணுவோம். UMP ஒரு செம்ம கன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் ஸ்கின்னு வச்சுருக்கேன். அதுக்கான ஸ்கின்னு வேறு லெவலில் டேமேஜ் கொடுக்கும். பார்த்திங்கன்னா இதுலேயே டேமேஜ் 2 ரேங்க்கு ப்ளஸில் 1 கொடுத்துருக்காங்க. மேகசின் மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். செம்மையாக இருக்குது பாருங்கள் ஓகே. இந்த வீடியோ அப்படியே பார்த்துருங்க. செம்மையாக இருந்துச்சு. அடுத்து டைமண்ட் ராயலில் இந்த கேரக்டர் 4 கேரக்டரில் 3 ரிலீஸ் ஆகிடுச்சு. 4வது இது இது. இதுக்கான கிளிப்பும் பின்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். இதுக்கான கிளிப்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, செம்மையாக தான் இருக்குது. அந்த கிளிப்பையும் பார்த்துருங்க, சூப்பராக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் மீ. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார்